சோனி லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி தான். அந்த மலையாள மூவியோட பேர் வந்து இன்னாலே வரே. ஆசிஃப் அலி, ஆண்டனி வர்கீஸ் அண்ட் மிஷா சஜயன் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணது வந்து ஜிஸ் ஜாய் அண்ட் ஸ்டோரி வந்து பாபி அண்ட் சஞ்சய் காம்போ. அதோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஆசிஃப் அலியும் வந்து ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர். ரீசெண்டா எதுவுமே படம் சரியா போகாதனால கொஞ்சம் கடன் தொழில இருக்காரு. அவர் லவ் பண்ற பொண்ணு தான் ரெபா மோனிகா ஜான் அண்ட் அவர் ஆக்ட்ரஸோட எக்ஸ்டர்னல் அஃபேராவும் இருக்காரு. அண்ட் இப்படி லைஃப் போயிட்டு இருக்கிற டைம்ல அந்த ஆக்ட்ரஸ் வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்காக ஆசிஃப் அலி கிட்ட இருந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த மீன் டைம் வந்து ஆசிஃப் அலி அண்ட் அந்த ஆக்ட்ரஸ் வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது ஆண்டனி மொபைல்ல வீடியோ எடுத்துடுறாரு. அண்ட் இது மாதிரி மருந்து வாங்குற டைம்லயும் வந்து ஆண்டனி வந்து அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல அந்த மெடிசன் வாங்கிட்டு இப்ப வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட கார் ஸ்டார்ட் ஆகல, ஆசிஃப் அலியோட கார் ஸ்டார்ட் ஆகல. சோ அந்த டைம்ல நிமிஷா சஜயன் வந்து அவருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. சோ லிஃப்ட் கொடுத்துட்டு அவரை வீட்டுல டிராப் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷ் பண்ணிருங்க, அவரோட ஆனிவர்சரி, சோ வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு ஆசிஃப் அலியை கம்பல் பண்றாங்க. சோ அதனால ஆசிஃப் அலி போயிட்டு விஷ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போற டைம்ல பாத்தீங்கன்னா நிமிஷா சஜயன் வந்து ஆசிஃப் அலி ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் தெரியும் நிமிஷா சஜயனும் ஆண்டனி வர்கீஸும் ஒரே கேங்கு தான். சோ எதுக்கு ஆசிஃப் அலியை வந்து ரூம்ல லாக் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க கிட்ட இருந்து பணம் தான் எதிர்பார்க்கறாங்க. அண்ட் பணம் எதிர்பார்க்கறதுக்கு ஆசிஃப் அலி எதுக்கு பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணி வாங்குறாங்க, இதுல இருந்து ஆசிஃப் அலி தப்பிச்சாரா அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பாக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா தோன்றது வந்து ஆசிஃப் அலி அண்ட் நிமிஷா சஜயனோட ஆக்டிங். ஸோ அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே இருந்தது. அண்ட் ரூமில் லாக் பண்ணியிருந்த டைமில் ஆசிஃப் அலியோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபைனலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அதுலேயுமே ரெண்டுமே நல்லாவே இருந்தது. நிமிஷா சஜயனும் ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த த்ரில்லர் ஜானர் அப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சில சில சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அண்ட் சில சீன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலாகவும் இந்த மூவி நல்லா இருந்தது. அதாவது சினிமோட்டோகிராஃபியும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த த்ரில்லர் ஜானருக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அந்த மியூசிக் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாட்டே கிடையாது. ஸோ அதுவே வந்து இந்த ஜானரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுவும் ஒரு பெரிய பிளஸ் தான். அண்ட் எனக்கு லாஸ்ட் ஆசிஃப் அலி வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாரு. ஸோ அந்த ரிவெஞ்ச் வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏன் இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சீனும் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. நெகட்டிவ்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த வாய்ஸ் டெக்னாலஜி வச்சுதான் வந்து நிறைய ஏமாத்துவாங்க. அது ரொம்பவே வந்து லாஜிக்லெஸ்ஸா காட்டியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் எல்லாமே வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருந்தே எடுத்து ப்ளே பண்றதுங்கிறது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் அது. அதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துலயும் எனக்கு அந்த லாஜிக் ரொம்பவே வந்து தடி வாங்குச்சது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு லாக் பண்ணி வச்சிருந்த ஒரு வீட்டோட பேர் கீ பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் கிட்டே இருக்கும், அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு பிளான் பண்ணவங்க அதை யோசிக்காம விட்டாங்களாங்கிறது புரியல. அதே மாதிரி இவர் லாக் பண்ண இடத்துல வந்து அன்பார்ச்சுனேட்டா ஒரு மொபைல் ஒன்னு கிடைக்கும். ஸோ அதுல சார்ஜ் கம்மியா தான் இருக்கும். அவர் டைரக்டா போலீஸ்க்கு கால் பண்ணாம ஃபர்ஸ்ட் மேனேஜருக்கும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் கால் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணும்போது சார்ஜ் போயிடும். ஸோ இதை வந்து அந்த சீனை ட்ராக் பண்றதுக்காகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சுது. இந்த த்ரில்லுங்கிற ஃபேக்டருக்கு வந்து ரொம்பவே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் மூவில இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டோரி தான் இது. ரொம்ப ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். அதில் மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜிஸ்டாய் அவரோட ப்ரீவியஸ் வெஞ்சர்ல இருந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன மூவி வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் பண்ணிச்சது, ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம்.